ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு 5 காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு, சேனல் எதுவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு. காப்பிரைட் கிளைமை பற்றி ஒரு ஓரளவுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ரொம்ப பேசிக்கான தெளிவான விஷயங்களை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் லவ் விங்ஸ் தமிழ் அப்படிங்கிறது. நிறைய அன்னவுன் ஃபேக்ட்ஸ், மூவி ரிவ்யூ, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்னென்னா, அடுத்தவங்களோட வீடியோவோ ஆடியோவோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அவங்க நமக்கு கொடுக்கறது தான் ஒரு விஷயம், காப்பிரைட் கிளைம். ஓகேங்களா, நிறைய காப்பிரைட் கிளைம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம சேனலுக்கு. அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் ரீயூஸ் எடுக்கின்றன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மானிட்டேஷன் கிடைக்காது. நிறைய காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா மானிட்டைசேஷன் எனபிளான சேனலுக்கு, அதுவும் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வர்ற ரெவன்யூலேருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அது காப்பிரைட் கிளைம். காப்பிரைட் ஸ்ட்ரைக், 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சு லாஸ்ட், அதாவது லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிரும், உங்கள் சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க யூடியூபே. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வீடியோ ஆடியோவை எடுத்து போடாமல் இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான சேனலாக இருக்கும். காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லாத சேனல் தான் ஒரு பெஸ்ட்டான சேனலாக இருக்கும். அப்படி ஒரு வேளை வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு எத்தனை காப்பிரைட் கிளைமோ எத்தனை ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.